இருந்தேன், நான் படுத்திருந்தா அவங்க எழும்பி நின்று தொழுதாங்க. அம்ஹசிபல்லதீ நஜ்தரஹு ஸய்யிஆதி அன்நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி சவாவும் மஹ்யாஹும் மமாத்துஹும் ஸாமா யஹ்குமூன் என்ற வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். என்ன ஆயத்து? அம்ஹசிபல்லதீன இஜ்தரஹு ஸய்யிஆத், பாவங்களை செய்துவிட்ட அந்த பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா, அவர்களையும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி நல்லமல்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களே அவர்களை போன்று இவங்களை ஆக்கிடுவோம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா, அவங்க வேற இவங்க வேற. சவாவும் மஹ்யாவும் மமமாத்துவும், இந்த பாவிகள் இருப்பதும் செத்து ஒழிவதும் சமம்தான் என்று அல்லாஹ் சொன்னான். சாமா யஹக்குமூன், அவர்கள் செய்த முடிவு கெட்டது தீயது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அத்தகைய வசனத்தை அவர்கள் அழுது அழுது ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நானும் தூங்கிட்டேன், தூங்கி முழிச்ச பிறகு சுபுஹுடைய வக்து நெருங்கி இருக்கிறது, அப்போதும் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இறையச்சம் மிகுந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்ததின் காரணத்தினால் தான் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களை பார்த்துட்டா பயபக்தியாளர்களுடைய நினைவு வந்துவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு நிகழ்வு. ஒரு தடவை அவங்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் சொல்லி காட்டுறாங்க, நாங்க அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சஹாபியுல் ஜலீல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருவராகி அவர்களோடு நாங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தோம். அங்க ஒரு இடத்துக்கு சென்றுகிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். போற வழியில இந்த செங்கல் சூளை, இந்த செங்கலை சுட வைப்பாங்களே, நெருப்பு கொதிக்க வச்சு நெருப்பை பத்தி வச்சு செங்கலை சுடுவாங்க, கல்லை சுட்டு செங்கலாக்குறது. அந்த சூளை வந்தது, அந்த சூளையை அது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்ததும் இப்படியே திகைத்து நின்று விட்டார்கள். அவர்களுடைய உடலிலே கடுமையான நடுக்கம் ஏற்பட்டது, நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய உடல். உடனே குர்ஆன் ஆயத்தை ஓதுனாங்க, இதா ரஅதுஹும் மிம்மகானின் பஈதின் ஸமீஉ லஹா தகையுலம் வ ஸஃபீரா வ இதா உல்கு மின்ஹா மகானம் தய்யிகம் முகர்ரனீன தஉ ஹுனாலிக ஸுபூரா. அவர்களை நரகம் பார்த்த பொழுது, அந்த பாவிகளை நரகம் பார்த்த பொழுது, எங்கே தூரத்தில் இருந்தே பார்த்த பொழுது இந்த பாவிகள் கேட்பார்கள், அதனுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய இறைச்சலையும் இவர்கள் கேட்பார்கள். அந்த பாவிகள் உல்கு மின்ஹா மகானம் தய்யிகம் முகர்ரனீன், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த நரகத்திலே தூக்கி போடப்படுவார்கள். தஉ ஹுனாலிக ஸுபூரா, ஆஹா இப்படிப்பட்ட வேதனை அடைவதை விட நாங்கள் செத்து போனால் எங்களுக்கு நன்றாக இருக்குமே என்று அவர்கள் சொல்வார்கள் என்ற வசனத்தை அவர்கள் நடுங்கிக் கொண்டே ஓதி கீழே விழுந்துட்டாங்க, மயங்க கீழே விழுந்துட்டாங்க. இனி அவங்களை தண்ணியை தெளிச்சு எழுப்பி கொண்டு வருவதற்கு என்பது பெரிய பாடாக போய்விட்டது. அதற்கு பிறகு மயக்கம் தெரிந்ததும் அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டு என்ன செய்தோம், அவர்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வந்த பொழுது அவங்களுடைய மகள் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, மா இபு கிக்கியா அப்படியா, மகளே ஏன் அழுறீங்க, ஒக்கத அக்பல அலா அபிகல் ஹைர், உங்க வாப்பாவை நோக்கி ஹைர் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். சும்மா அஸ்லஹ ரூஹஹு இலா பாரிஹா, தன்னுடைய ரூஹை அதை படைத்தவனிடத்திலேயே சங்கைக்குரிய சைதுனா ரபீஉ இப்னு ஹுதைம் ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள். வாழ்வு முழுவதும் இறையச்சம், அவர்களை பார்த்தவர்களுடைய இதயத்திலேயும் இறையச்சம் ஏற்பட்டு சங்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் தான் சைதுனா ரபீஉ இப்னு ஹுதைம் ரழியல்லாஹு தஆலாஹு. அத்தகைய பெருமகனாரினுடைய பொருட்டால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.